Hi friends, welcome back to Madras Pan Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் புலாவ். வெஜிடபிள் புலாவ் எப்படி சிம்பிளா, குயிக்கா, ஈஸியா நம்ம பண்ண முடியும்ன்றது வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இந்த புலாவுக்கு பாஸ்மதி அரிசி நான் 2 கப் எடுத்துக்கேன். 2 கப் நல்லா தண்ணியில கழுவிட்டு நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இந்த புலாவ் நம்ம குக்கர்ல தான் பண்ணப் போறோம். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா குக்கர்ல நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணினா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும். சோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு இது கூட ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் நெய் ஆட் பண்ணிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு சின்னதா ஒரு பட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜீரகம் தான் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை இலை 1, மசாலா ஐட்டெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ்லெஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம் போதும். அந்த ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பச்சை மிளகாய் இந்த மாதிரி நடுவில் கீறின மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த புலாவு 2 கப்பு பாஸ்மதி அரிசியில் செய்கிறேன். ஸோ அது எப்பயுமே இந்த நம்ம செய்யறதுக்கு முன்னாடி இந்த 2 கப்பு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே எப்பயுமே இந்த மாதிரி 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா மெத்துன்னு வெந்திருக்கும் சாதம், உங்களுக்கு குழையாமையும் வரும். இது கூட காய் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா சின்ன உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன கேரட்டாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இது பெரிய கேரட்டாக இருந்தால் 1 கேரட் எடுத்துக்கோங்க, அதுவே போதும். அண்ட் தென் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பீன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய காய் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த 2 கப் அரிசிக்கு வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸாக இருக்கும். ஸோ அதனால் காய் வந்து கொஞ்சம் லிமிட்டடாகவே போட்டுக்கோங்க. இது கூட பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி தான் இது. ஏன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரை தானே பண்ணுறோம். ஸோ அது ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும். இதுக்காக நீங்கள் ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி பச்சை பட்டாணியே உங்களுக்கு வெஜிடபிள் புலாவுக்கு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஜஸ்ட் ஒரு 1/4 கப் சோயா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது தண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கப்பு அரிசிக்கு எப்பயுமே 2 கப்பு தண்ணி ஊற்றுங்க. பாஸ்மதி அரிசிக்கு ஊற வச்சிட்டிங்கனாலே 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். இந்த புலாவுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இன்னும் ஒரு ஃப்ளேவர் டேஸ்டிக்காக நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காய்பால் கட்டியாக இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி உங்களுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அது கூட இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தண்ணி இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த சால்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் பால் கட்டியாக இருக்குது. ஸோ அதனால் 2 கப்பு தண்ணிக்கு அந்த கட்டியான தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா 1/4 கப் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க உப்பு போட்டதுக்கு அப்புறமா. ஸோ இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பார்த்திங்கன்னா அரிசி மட்டும்தான் ஆட் பண்ணணும். இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 2 கப்பு அரிசி பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஊற வச்சிருந்த இந்த அரிசியை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் இப்போ அரிசியை ஆட் பண்ண போகிறீங்க. சூரஜன் இந்த அரிசியை தண்ணி நல்லா இருத்துட்டு ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தண்ணி அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஊற்றிருக்கும். ஸோ நீங்கள் ஊற வச்சிருந்த அந்த பாஸ்மதி அரிசியில் இருக்க தண்ணியோட எக்ஸ்ட்ராவாக ஊற்றுனீங்கன்னா சாதம் குழஞ்சு போயிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் தண்ணி அளவு நீங்கள் எப்பயுமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா பொல பொலன்னு உங்களுக்கு அந்த பிரியாணி அரிசி குழையாமல் வரும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற வச்சிருக்கிறதுல அப்படியே சேர்த்துலாம் ஊற்றிடாதீங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தண்ணியில் பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருந்தால் சாதம் உங்களுக்கு வெந்து வரும்பொழுது கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் மூடிடுறேன். மூடிட்டு விசில் போடாதீங்க, நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஹை ஸ்பீடில் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ப்ரெஷர் உள்ளே சாதம் கொதிக்கும் பொழுது ப்ரெஷர் வரும். அந்த ஸ்டேஜில் விசில் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை. 15 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வேகட்டும். உங்களுக்கு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குக்கிலேருந்து உங்களுக்கு ப்ரெஷர் எதுவுமே வராது, ஏன்னா நீங்கள் நல்லா சிம்மில் தான் வைக்கிறீங்க. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரெஷர் இறங்கிடும். இறங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியல இல்லைங்களா, அந்த பாஸ்மதி அரிசியெல்லாம் நல்லா வெந்திருக்கு, கீழேயும் அடி பிடிக்கல உங்களுக்கு. இதே மாதிரி விசில்லாம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அடி பிடிச்சிடும். ஸோ சிம்மிலேயே வச்சு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ இது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, வெஜிடபிள்ஸ் வெந்திருக்கு, சாதமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடையாமல் நல்லா நீட் நீட்டாக இருக்குது. பார்த்திங்களா பாஸ்மதி அரிசி சூப்பராக இருக்குங்க ஸ்மெல். ஏன்னா நம்ம தேங்காய் பால் நெய் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரெடி டு சர்வ் நவ். இந்த சிம்பிளான வெஜிடபிள் புலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் மெட்ராஸ் பேன் வீலாக்ஸ் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் த நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட போகிறோன்றதை நீங்கள் உடனுக்குடன் நீங்கள் பார்க்க முடியும். கவலையை மறப்போம், அறுசுவை உணவை ருசிப்போம். திரும்பவும் நான் உங்களோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், பாய்.